விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வாகைக்குளத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை அருகே பரளச்சிப்பா வாகைக்குளத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பா வாகைக்குளம் ஊரின் நடுவே டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க முயற்சி நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் பா வாகைக்குளத்தில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைப்புடன் அப்பகுதி மக்கள் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒலிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாங்கள் ஊரில் மதுபான கடை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என வட்டாட்சியர் அறிவுரையுடனும் வாகைக்குளம் பொதுமக்கள் கோரிக்கை மனுவினை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கப்படாது என உறுதியளித்தார். இந்த மனு அளிக்கும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன், திருச்சுழி ஒன்றிய செயலர் மார்க்கண்டேயன், அருப்புக்கோட்டை நகரச் செயலர் காத்தமுத்து மற்றும் பா வாகைக்குளத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.